Thank you so much. Now, I'll just share the Raga Vamsandar photos. I'm going to share that. So, Nariya readers YouTube la listen panna vaala andha photo paathu romba avalku romba useful ah irundhathu ore second na share pandren and idhu da naan nenikire this is Nerur nu nenikiren Nerur la irundhu vanda andha vastram திருவேன்காடுல இருந்து நெரூருக்கு வந்த வஸ்திரம் கரெக்ட் இது வந்து கீழே அதுக்கு கீழே இருக்கிறத போட்டோ எடுத்துக்க இது பிரம்மத்தோட போட்டோ ஒன்று இருக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு சரி இப்போ யார் என்ன ஆரம்பிக்க போறேன் நம்ம வந்து புக்ல இருந்து என்ன மார்க் பண்ணிருக்கீங்களோ எவ்ரிபடி கேன் டேக் அ டர்ன் டாக் அபவுட் இட் இல்லனா நானும் கொஞ்சம் மார்க் பண்ணிருக்கேன் ஐ கேன் ஆல்சோ ஜஸ்ட் ஸ்டார்ட் தட் So, Yaradu, if anybody wants to start, please start. Tara, I'm being an ignoramus here. Why is Sadashiva Brahmam so popular? Adhu enakku theriyala enakku adhu WhatsApp la arrow potrunda adhu enakku puriyala. Dilip, you want to start? So, Periyava சொல்லி இருக்கபடி திலீப் நீ ஸ்டார்ட் பண்ணுங்க அதான் why he is so popular னா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல எனக்கும் பட் அவர் அவ்வளோ பண்ணிட்டு பாப்புரா இல்லாம தான் இருக்க முடியாது அல்ல ஃபர்ஸ்ட் ஞான எல்லாமே அடைஞ்சிட்டு அவர் அந்த இத்தாலியனுக்கு தரிசனம் கொடுத்தது இங்க கொடுத்தது மறுபடியும் இத்தாலிக்கே அவன் போனதுக்கு அப்புறம் கொடுத்தது அப்புறம் அந்த நவாபுக்கு நவாபு கோவப்பட்டு கை வெட்டினது அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாம் கை மறுபடியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தினதுன்னா அது அது வந்து ஜஸ்ட் ஃபார் நமக்கெல்லாம் ஒரு அவர் ஏதோ அற்புதம் பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்துக்கு காட்டுறதுக்காக பட் அவரோட நிலைமை என்ன அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அதனாலதான் எழுதியிருக்கா புரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்வதே ஆத்மீக தத்துவமாகும் எழுதியிருக்கா ஸோ வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்லயே அவர் எழுதியிருக்கார் இக்கலியில் நாம் அறியாமல் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கலாம் ஆனால் நான் அறிந்த வரையில் முடிவான கடைசி நிலையை ஞானத்தை அடைந்தவர்கள் அபிராமுவும் மாணிக்க வாசகரும் சதாசிவ பிரம்மமுமே ஆவார் ஆவார்கள் அப்படின்னு எழுதிக்கா சோ வந்து அந்த ஞான கடைசி ஞான நிலைய அடைஞ்சவா அப்படிங்கறதுனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா மக்களுக்கும் அந்த ஞான நிலை இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு அவரோட பெயர் இன்னும் பிரபலமா இருக்கு இதுல வந்து ஸ்டோரிஸ் அபார்ட் many aspects that are covered in the rest of the book periva the complete ah ezhudhirpa that last chapter namba iniki buddhara pathiyum padichirundhom adhum we can talk so
Actually, one thing, something that curious avana paatha, 614, page 614, second paragraph. கலாசாரத்தை கைவிட ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்கு சாவு மணி அடிக்கப்படுகிறது. I just could relate only to the coronavirus. I don't know why. அந்த ஃபுல் பாராகிராஃப் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, கரெக்ட். அந்த 614 வந்து அக்காலத்திய அவர்கள் கலாச்சாரத்தின் மூலம் ஆரோக்கியத்தை சமணத்துடன் காப்பாற்றி வந்தார்கள். வியக்கத்தக்க அறுவை சிகிச்சைகளுக்கு அக்காலத்தியவர்கள் தங்களை தயாராக்கிக் கொள்ளவில்லை. கலாச்சாரத்தை கைவிட ஆரம்பிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்கு சாவுமணி அடிக்கப்படுகிறது. தெய்வ கலாச்சாரத்தை கைவிட நேரும் பொழுது தெய்வீகத்திற்கும் பண்புக்கும் தூய்மைக்கும் சாவுமணி அடிக்கப்படுகிறது. எவ்வளவு பெர்ஃபெக்ட் இல்ல, ஒரு கம்பரிசனும் பண்ணி எவ்வளவு ஸ்பெசிபிக்கா எழுதிருக்கா இல்ல. நான் வந்து இந்த இது கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசின இல்லையாரா கணேஷ், இப்போ புத்தரை பத்தி கலாச்சாரத்தைங்க இதுல புத்தரை பத்தி பேசணும்னா எனக்கு ஒன்னு ரெண்டு ரொம்ப ரொம்ப இதுவா ப்ரொஃபவுண்டா இருந்தது. என்னன்னாக்க கீர்த்தி அண்ட் கீர்த்திய பத்தி ரொம்பவே ரொம்ப நன்னா எழுதிப்பா 276ல. அது எப்போ டைம் கிடைக்கிறதோ எல்லாரும் படிக்கணும். கீர்த்தி வந்து இந்த ஜென்மத்துல வந்ததுனால அந்த பாப்புலாரிட்டி, கீர்த்தி பாப்புலாரிட்டி, புகழ்ச்சிங்கிறது பிரேஸ், ஸோ பாப்புலாரிட்டி பத்தி அப்படி எழுதியிருப்பா. அண்ட் இன்னொன்னு எனக்கு என்ன ரொம்ப தோணிதுனாக்க, புத்தர் வந்து அவர் பாட்டுக்கு பாவம் அவர் ஏதோ பண்ணினார், சுத்தி இருக்கிறவா வந்து அவரை பிடிச்சு ஒரு தனி ரிலிஜன் ஆரம்பிச்சுட்டார். அண்ட் எப்படிலாம் பெரியவா எப்படி ரெஃபர் பண்ணி அவர் இருக்கிறச்சே அந்த மதமே இல்லை, இன்ஃபேக்ட் அசோகரும் அந்த மதத்துல இல்லை அப்படிலாம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா எப்படி ரொம்ப அழகா எழுதியிருக்கா. அப்புறம் அதாவது கிறிஸ்தவ மதத்தையே அறியாமல் இருந்த பால் எப்படி பைபிளின் பெருமைக்கு காரணமாக இருந்தாரோ அதே விதமாக புத்த மதத்தையே அறியாத அசோகர் புத்த மதத்தின் பெருமைக்கு காரணமாக நினைக்கப்பட்டார். அவர் பாவம். அந்த பேஜ் 277ல அந்த ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் அந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, தங்களை புத்த மதத்தினர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டதில் இருந்து இந்து கோவில்களில் அமர்ந்து வந்த புத்த சிலைகள் அகற்றப்பட்டு வந்தன. நினைக்கிறேன் கூட சில இடத்துல அந்த போட்டோ புத்தரும் தசாவதாரத்துல ஒத்தர உட்கார்ந்து இருப்பாரு. இல்ல குலு பொம்மையில பாத்துருக்கேன். ஆமா ஆமா ஆமா, அது ஆக்சுவலா கிடையாது, யாரோ தப்பா ஆட் பண்ணிட்டு இருக்கா. தசாவதாரத்துல கல்கி கடைசி அண்ட் எண்ட் ஆஃப் கலியிலதான் கல்கி வரும் சொல்லியிருக்கா தீபா. சோ அப்புறம் இன்னும் எனக்கு என்னமோ தோணிது, சோ இந்த மாதிரி வெஹமெண்டா இருக்கிற, அதாவது ரொம்ப முரட்டு பக்திமானா இருக்கிறவா, ஒழுங்கான கைடன்ஸ் இல்லாம தானே பண்ணி ஒரு ரிலிஜியனை புதுப்பிச்சுட்டா இல்லையா, they must have had ardent devotion towards Buddha. I don't think they were அது மட்டும் இல்ல பாரு, எழுதி ஒரு இடத்துல எழுதிருப்பா எந்த நாட்டில் பாபங்கள் பெருக ஆரம்பிக்கின்றனவோ அந்த இடத்தில் தான் புதிய கொள்கைகளை கொண்ட புதிய மதங்கள் தோன்றுவதற்கு ஹேதுவாகும் எழுதியிருப்பா. ஆமா, அவ ஆர்டன்டா ஃபாலோயர்ஸா இல்லையான்றதை விட
எந்த நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது, எங்க எந்த நாட்டுல வந்து இந்த கவர்மெண்டோட மால் ஃபங்க்ஷனிங் அதிகமாகுதோ அங்கெல்லாம் வந்து புதிய கொள்கைகளை கொண்ட புதிய மதங்கள் தோன்றும் அப்படின்னு எழுதியிருக்கா. அம்மா, I can see it because meditation perla, yeah, self-proclaimed religion na adalla. That's what it occurred to me, right? Sarah, if you go to, it's just related to that, I think. Anyway, I need to find the meaning for this one. It's page 272, 172A and G. Would you be able to give me the meaning for the G? And I think A is relevant to what you're saying. Page 272. Na dilip padikiriyaga thanne 172 eva thanne avadaramaga kuri darshanam kaatsabavan paapi B buddha madathai saabitha arivaaligal paamaran Pavi. But Buddha did not do that. He was a Hindu. And it was people who came after Buddha established Buddhism. From what I have read so far. And also, Buddha, he was considered a Hindu deity. Over a period of time, because when you read this chapter, the people who started Buddhism went into something called Shunya Veda or something like that. So, adunala aduvandu it is not acceptable to the Hindu religion. That's why Buddhism had to, Shankara, Adi Shankara had to come and help Buddhism out of the country. Next week we'll be reading that. Oh, okay. Sorry. I'm sorry. I went ahead. இன்னைக்கு படிக்கல, பட் அது புத்தர் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான், புத்தர் சொன்ன மாதிரி தான் அதே தான் சேம் ஜீசஸும். ஜீசஸுமே வந்து அவர் சிறந்த விவேகம் தான் எழுதியிருக்கா புக்லயே பார்த்தோன்னா. அவருக்குமே அவர் பேரை சொல்லிட்டு ஒரு புது மதம் வரப்போறது அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு எழுதியிருக்கா. அவருக்கு அப்புறமா தான் வந்தவா தான் அவர் பேரை சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு புது நியோ ஹிந்து சுவாமிஜின்னு சொல்லலாமா, அவளெல்லாம் சொல்லிக்கலாம். வேணா வந்துட்டு இந்த நான் தான் அவதாரம், இந்த பகவானோட அவதாரம் நான் தான் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்றவாள ஒரு எக்ஸாம்பிளா வேணா எடுத்துக்கலாம் 172A. ஆனா நீங்க 172G கேட்டீங்களா இல்ல A கேட்டீங்களா? A and G. G is also G. I cannot understand at all. What does G? Oh, அது வந்து வைஷ்ணவ மத்வ பெருவினை சித்தாந்த நிலை மகான். அது வந்து என்னன்னா அது வந்து அத்வைத நிலை இல்ல இல்லையா, அந்த வைஷ்ணவா அண்ட் மத்வா அந்த அவளோட சித்தாந்தம் வந்து இட்ஸ் நாட் அத்வைதா. சோ அவளுக்கு என்ன கிளாசிபிகேஷன், ஜீவாத்மா பரமாத்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், பட் ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு தனித்தனியா உண்டு. பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு எப்பவுமே நினைக்கிறவா. சோ த கோல் இஸ் யூ ஹாவ் டு அட்டைன், யூ ஹாவ் டு ரீச் தி பரமாத்மா. ஸோ பகவான்கிட்ட வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் குறிக்கோள். அது அதோட ஸ்டாப், அதோட அதுக்கு மேல எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறதுனால அவளோட இது மகான் தான். ஸோ சுவாமியே கதின்னு மட்டும் இருக்கு இருந்தா பட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறது மகான் ஸ்டேஜ் தான். அதையும் கடந்து பரபிரமத்துக்கு போறவா தான் துறவி. ஸோ அது வந்து அத்வைத்தால தான் வரும். இந்த வைஷ்ணவ மத்வாவோட பிரின்சிபல் அந்த அந்த இதுல வராது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால வெறும் மகானோட தான் அந்த நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, இட்ஸ் கோஸ் அப் டு மகான். ஓகே, யா, தேங்க்ஸ். இந்த பேஜ் வந்து
597, Dilip, second paragraph, can you read? 597. Second paragraph. சர்வ சக்திகளையும் கொண்ட ஒருவர் அல்லது கடவுள் உலகில் அவதரித்தாலும் அவர் மக்கள் அனைவருக்கும் நிவர்த்தியை கொடுக்கும் தொண்டில் ஈடுபடுவதில்லை. இது ஓர் நியதியாகும். ஆனாலும் அத்தகைய ஆத்மீக சக்தி என்ற ஒரு மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டியதின் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அற்புதத்தை புரிந்துவிட்டு தன்பாட்டில் மறைந்து போய்விடுவதும் உண்டு. இவர்கள் தங்களுடைய மகிமையை விளம்பரப்படுத்துபவர்கள் அல்லர். ஒரு கூட்டத்தின் முன்போ ஒரு கோஷ்டியரின் முன்னிலையிலோ அற்புதங்களை புரிந்து காட்டுபவர்களும் அல்லர். அப்புறம் இதுல வந்து நிறைய இடத்துல பெரியவா எழுதிப்பா, அதாவது மார்க்கும் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பார்த்தேன்னாக்க பெரியவா எழுதிப்பா, பிரம்மா வந்து நாட் ஜஸ்ட் அ பிசிக்கல் ரூபம், தாவர ஜங்கமமா, ஈவன் அஸ் ஒன் இன் நேச்சர், ஒன் அமங் நேச்சர் கூட பிரம்மா இருக்கும். எப்ப வேணா இருக்கும், எந்த டைம் எவ்வளவு மல்டிபிள் பிளேசஸ்ல இருக்கும் அப்படின்னு பெரியவா எழுதிப்பா. திறப்பொருளாகவும் இருக்கணும் எழுதியிருக்கா. ஒரு கல்லாவோ ஏதாவது ஒரு மரமாவோ, அதாவது ஒரு ஒரு பர்னிச்சராவோ உருவத்தே இல்லாமல் இருக்க முடியும், ஏதோ ஒரு உருவத்தை வச்சுட்டு இருக்க முடியும்ன்ற மாதிரி. தாவிர ஜங்கம திறப்பொருளாகவும் இயங்கக்கூடிய சொல்லி நேர்ந்தாலும் அவரை ஒரு மகா புருஷர் என்பதாக நம்மால் எப்படி பிரிந்தறிய முடியும்? நமக்கு நேரம் இருந்தாதான் நம்ம இஃப் வி ஆர் பிளெஸ்ட் ஒன்லி வில் கெட் டு நோ ஹிம். இது ரொம்ப இது தீபா, திஸ் இஸ் வெரி என்ன சொல்றது, குருவை தேடி நம்ம போறோம், குரு நம்மள தேடி வருவோம், ரைட்டு, லாங்கிங் எல்லாமும் இருக்கும். பட் நம்மளோட ப்ரேயர் டு காட் ஆல்சோ ஷுட் பி தேர் இல்ல, நம்மள கரெக்டான பாத்ல ஆயிடுச்சுன்னு போனோம்ட்டு நம் வி ஷுட் கான்ஸ்டன்ட்லி ப்ரே, அப்ப கரெக்டா நடக்குங்கிறது எங்களோட பிலீஃப். ஏன்னா வந்து ஒண்ணு வந்து அன்கான்சியஸா நடக்கும், இன்னொன்னு வந்து கான்சியஸா இருக்கணும். நம்ம கான்சியஸா குட் பண்ணணும், நம்ம கான்சியஸா வந்து சீக் பண்ணணும், அது டைம் வரைச்சே நடக்கும். இல்ல பெரியவாளை பார்க்க வந்துவா உங்க ஆத்துல இருக்கும்போது நீ சொல்லியிருக்க இல்லையா, அவளை பார்க்க வந்தவாலும் அவ தே ஆர் பிளெஸ்ட் ஐ திங்க் டு நோ ஹிம் இல்லையா. ஆனா அவ வந்து பெரியவா வந்து தன்னை க்ளோசஸ்ட் இருக்கிறவாளுக்கு கூட தன்னோட இதை காமிச்சிக்கல, தன்னோட யாருன்னு தான் யாருனே காமிச்சிக்கல. அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சில பேருக்கு காமிப்பா, நம்ம வந்து ஜெனுவினா சொன்னா கூட அவளுக்கு புரியாது, புரிஞ்சு கூட அவனு அதுக்காக ஆக்ஷன் எடுக்கவும் மாட்டா. அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான பிஹேவியரா இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் வராதவாளும் இருக்காளா, இருந்தாளா தாரா? சாரி ஐ அம் ஆஸ்கிங் லைக் திஸ். கரெக்ட் கேக்குற கேள்வி. எஸ் ஒரு தடவை வந்தவா திருப்பி வராதவும் இருக்கா, வந்து திருப்பி திருப்பி வந்தவா சும்மா வந்துட்டு போனவாளும் இருக்கா, வந்து அதாவது யூனோ ஜஸ்ட் அதுக்கு மேல என்ன சொல்றது, எல்லா விதமும் பீப்புள் சுத்தி இருப்பா, பட் ரொம்ப மினிமமா மினிமைஸ் பண்ணிடுவா. புரிஞ்சுட்டான் தெரிஞ்சா அந்த இடத்துல இடம் இல்லைன்னா பெரியவாளே மறக்கடிச்சிடுவா. இப்ப பிரம்மத்தோட சாப்டர் படிச்சுட்டு யூ நோ தட் தேர் என்ன சொல்றது, தேர் பவர் இஸ் இன்ஃபினிட். ஒரு கை கீழே விழுந்துட்டு அந்த நவாப் கொண்டு போய் கொடுக்குறான், அந்த கையை ஒட்டின்றார். அந்த ஒரு இடத்துல வந்து நடந்துட்டே இருக்கிறச்சே மூணு இடத்துல அட் அ டைம் ஹி இஸ் ஏபிள் டு அப்பியர் ஃபார் தட் காய் ஹூ வாஸ் ரைடிங் அ ஹார்ஸ். அப்புறம் இட்டலியில அவன் கார்டன் பண்றச்சே போய் காமிக்கிறான். ஸோ அவளோட எபிலிட்டி இஸ் இன்ஃபினிட், இன்க்ளூடிங் வாட் யோர் ஆக்ஷன் யூ ஷுட் டேக். இப்போ ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்துல அந்த மூணு பேர் மூணு இடத்துல ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தர் தெரிஞ்சதுன்னு எழுதியிருக்கா இல்ல, அந்த அந்த லைனை நம்ம படிச்சோம்னா எழுதிப்பா,
அவருக்கு புரிஞ்சிடுத்தோ, அவர் இவர் இவருக்கு வந்து பியாண்ட் த நார்மல் கெப்பாசிட்டி இருக்குன்னு புரிஞ்சிடுத்தோ, ஆனா அவரால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியலன்னு எழுதியிருப்பா. Let me try to find that place. So நமக்கு தெரிஞ்சோ நம்மளால அந்த இடத்துல அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. சாரா, நீங்க சொல்லிட்டு இருக்கே இன்னொரு ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, இதுல மேனுஸ்கிரிப்ட்ல பாத ஞாபகம், ஏன்னா வந்து இப்ப ரிஷிகள், இப்ப ரிஷிகளும் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய அதிசயமான சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், விஸ்வாமித்தர் எடுத்துட்டாருன்னா, அவர் தன் அவர் என்ன பண்ணாருன்னா, திருசங்குக்காக ஒரு தனியா புதுசா ஒரு சொர்க்கமே ரெடி பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு கூட சொல்லாம திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க, அதை வந்து தனியா அவருக்குன்னு திருசங்குக்குன்னே தனியா பண்ணி கொடுத்தார் அவரோட பவர் யூஸ் பண்ணி. சோ அப்போ அந்த அற்புதத்தை வந்து ரிஷி பண்றதுக்கும் துறவி ஞானி பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு எழுதியிருக்கார். என்னன்னா, ரிஷிகள்லாம் தன் தவ வலிமையை வச்சிருந்து பண்ணுவாளாம் அதை. அதாவது அவ எவ்வளவுக்கு எவ்வளவு அதை யூஸ் பண்றாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தபஸ் குறைஞ்சிட்டே வந்துருமா, தபஸோட பலன்லாம் குறைஞ்சிட்டே வந்துருமா. ஸோ அது அவன் ஜீரோ ஆற வரலையும் அங்க அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். திரும்பியும் அவள் மறுபடியும் இந்த பவர் எல்லாம் வேணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த பல வருஷம் பல எத்தனை வருஷமோ தபஸ் பண்ணிதான் அந்த பவர்ஸ் எல்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு எழுதியிருக்கா. ஆனா துறவி ஞானிக்கு மாத்திரம் செலவினமே கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கா. அவ இன்ஃபினிட், நீங்க சொன்னதுதான் இன்ஃபினிட் அவளுக்கு, என்ன வேணாலும் அவள் தபஸ் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, அது இன்ஃபினிட்டா அது பாட்டுக்கு இருந்து இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் எழுதியிருக்கா. ஆமா, சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, பேஜ் நம்பர் 2602ல எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஆனால் இக்காலத்தில் தூய தெய்வம் தெய்வ பதம் அற்று போகும் நிலையில் இருப்பதால் வருங்காலத்தில் தெய்வீகத்திற்கு எவரும் உயர முடியாதுன்னு எழுதிக்கால. தெய்வீகம்னா என்ன? தெய்வீகம்னா ஞான நிலைதான் தெய்வீகமா, இல்ல எனிதிங் அபவ் பாமரன் தெய்வீகமா? எது தெய்வீக நிலை? இல்ல, தெய்வ விவேகின்னு நினைச்சுக்கேன், நான் நினைக்கிறேன் தெய்வ விவேகி தான் சொல்றாரு நினைக்கிறேன். அதுல இருந்து தெய்வம்னு பேர் வருது, அதுக்கு முன்னாடி வரலையும் அப்படி பேரே இல்லை. நம்ம அந்த ஏணிப்படிகள் பார்த்தோம்னா முற்றின விவேகி வரையும் இருக்கு, அதுக்கப்புறம் தெய்வ விவேகின்னு வந்தாதான் அந்த தெய்வீகங்கிற நிலைமையெல்லாம் வருது. நான் நினைக்கிறேன் அதுல அந்த நிலைமைக்கு உயர முடியாதுன்னு சொல்றாளும் நினைக்கிறேன். அது இந்த கலிகாலத்துல முடியாதுங்கிறதுனால தான் இதுல போடலன்னு நினைக்கிறேன் இந்த புக்ல. எப்படியா இருந்தாலுமே நம்ம ரீச் பண்ண முடியாது. இல்ல, பட் அந்த 7 இஸ் தெய்வ விவேகி, அது யாரையாவது கேட்கணும். நான் அந்த மாமாவை கேக்குறேன். அந்த இண்டெக்ஸும் நீ கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க தரோ. ஆமா, இண்டெக்ஸும் கேட்கணும். எப்படி பெரியவா வந்து இந்த புக்கோட இண்டெக்ஸ் எப்படி டிசைட் பண்ணா, ஃபர்ஸ்ட் எடிஷன் டிசைட் பண்ணான்னு கேட்கணும். வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட், இந்த புக் வந்த நாள்ல இருந்து நான் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லுமா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சதாசிவ பிரம்மம் வந்து பார்த்தோம்னா அவரோட வாழ்ந்த காலம் டைம் பீரியடே பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஃபியூ சென்ச்சுரிஸே இருக்கும் போல இருக்கு. அட்லீஸ்ட் கப்பல் ஆஃப் சென்ச்சுரிஸ் மோர் தென் 100 இயர்ஸ் இருக்கும் போல இருக்கு, குறைஞ்சபட்சம் பார்த்தா ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து கணக்கு வச்சுட்டாக்க. சாரி, நீ சொல்லு திலீப், நானும் அதே தான் நெக்ஸ்ட் பேச வந்தேன், நீயே பேசு. ஓ, அப்படியா? ஓகே. இந்த இதுல பாத்தோம்னா பரமசிவேந்திரா கிட்ட சீடரா இருந்திருக்கார். பரமசிவேந்திரா 1587 வரலையும் தான், அதுக்கப்புறம் அவரும் அதிர்ஷ்டானத்தை இதுவாயிட்டார், அவரும் சித்தி அடைஞ்சிட்டார். அப்புறமா வந்து நிறைய சம்பவம் வருது. அப்புறம் இந்த கடைசியா இந்த இட்டாலியன் சிப்பாய்க்கு வந்து தரிசனம் கொடுத்தார், அது வந்து திருச்சி கேஜெட்ல கொடுத்தா, சம் வேற 1800 போட்டிருக்கா. ஸோ அது கணக்கு பண்ணணும், 1500, 1600, 1700, 1800. அது அதாவது பிற்காலத்துல கெஜெட்ல போட்டான்னா கூட வந்து இந்த 1757 வரலையும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துன்னு சொன்னா. இந்த சிப்பாய் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இருந்திருக்கான். அப்ப அப்படி பார்த்தா கூட வந்துட்டு அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் 100 இயர்ஸ் இந்த ஹியூமன் ஃபார்ம்ல இருந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் 150 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க மாதிரி தான் தெரியுது, குறைஞ்சபட்சம். அதுக்கு மேல இல்ல, பிகாஸ் அது 1500, அப்புறம் 18 இல்ல, அதான்
இல்ல 1500 ஆமா இல்ல 18 ஆமா சம்வேர் 1890 லியோ என்னவோ 80 ல 18 சம்வேர் 1850 லியோ இத வந்து திருச்சி இதல பண்ணிருக்கா அப்படி சொல்லிருக்கா பட் அது வந்து இந்த விஷயம் நான் புக்க படிச்சு ஒருத்தர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்கான்னு போட்டிருக்கா அது மேபி அது அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணதா கூட இருக்கலாம் இல்ல அப்பவே உடனே அந்த புக்க படிச்சுட்டு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரா கூட இருக்கலாம் தெரியல பட் மினிமம்லா சொல்றேன் மினிமம்லா அட்லீஸ்ட் ஒரு 150 இயர்ஸ்க்காவது வருதுன்றேன் குறைஞ்சபட்சம் ஏன்னா 1757 கூட இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் அபாலிஷன் போட்டிருக்கா அவ்வளவு நாள் இருந்தாதான் பிரம்மம் நிலையை அடைய முடியும் அதெல்லாம் இல்ல 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 அவர் பிரம்ம நிலையை அடைஞ்சதுனால அவருக்கு இன்ஃபினிட் லைஃப் இன்ஃபினிட் இல்ல அந்த அந்த பேஜ் 594ல அந்த லாஸ்ட் லைன்ல வருது இல்ல 594 லாஸ்ட் லைன் என்ன இந்த சமயத்தில் இவர் துறவியின் நிலையை அடைந்து விட்டதாக கொள்ள வேண்டும் ஆமா அது வந்து progression of the human level ஓ progression ஓகே அது வந்து அதெல்லாம் தான் அதே அதுக்கு முந்தின பேராகிராஃப் பாருங்க அதுலயே வந்து இவர் அதாவது முந்தைய பிறவிகளிலேயே பழுத்த விவேகி தெய்வ சாது மகான் துறவி போன நிலைகளை முடித்தவர் அவர் போன ஜென்மத்திலேயே அவர் துறவியை முடிச்சிட்டார் இந்த ஜென்மத்துல அவர் ஞானியா போனோங்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு அவர் சோ ஏற்கனவே துறவியை முடிச்சிட்டார் இது வந்துட்டு நம்ம அது ஐ டோன்ட் திங்க் அத இத்தனை இயர்ஸ் இருந்தாதான் ஞானியாக முடியும்ன்றது இருக்குமான்னு தோணல அது கிடையாது ஞானியா இருந்ததுனாலதான் இன்ஃபினிட் கெப்பாசிட்டி இன்ஃபினிட் இயர்ஸ் அண்ட் திலீப் நீ சொன்ன மாதிரி சம் இயர்ஸ் ஹி வாஸ் பிசிக்கலி தேர் சம் இயர்ஸ் ஹி வாஸ் யூனோ அஸ் பிளான்ட் அண்ட் இது பெரியவா எழுதியிருப்பா இந்த நிலையில அது தாவர ஜங்கமாவும் இருந்திருக்கலாம்னு எழுதியிருப்பா ஒரு ஒரு இடத்துல அப்புறம் வந்து யா சோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் நிலை அப்படி அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஒரு இடத்துல அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்குல்ல அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு பிரம்ம சக்தி கொடுத்ததுன்னு எழுதியிருப்பா அந்த 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 விக்கிரகம் கிடைச்சிருத்து அதுக்கு வந்து விக்கிரகத்துக்கு வேணுங்கிற சக்திய வந்து பிரம்மம் கொடுத்ததுன்னு எழுதியிருப்பா அது அம்பாளோட இது வேறு விருப்பத்திற்கு இணங்கி அப்படின்னு எழுதியிருப்பான் சோ அம்பாள் வந்து ஞானிய கேட்டதுனால அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு சக்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த பேஜ் 600 செகண்ட் பேராகிராஃப்ல வருது அதாவது அவ வந்து தெய்வத்தோட தொடர்பு இருக்குங்கறத காமிக்கிறா பெரியவா பேஜ் 609ல செகண்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல தாரா ஒரு நீண்ட காலம் வரையில் உலகில் இயங்கி வந்த சதாசிவ பிரம்மத்தின் மறைவு காலத்தை தவிர மற்றைய காலங்களில் அவர் எந்தெந்த பாகத்தில் எப்படி இயங்கி வந்தார் என்பதை நமது தமிழ்நாட்டினர் எவரும் அறிந்தார் இல்லை அந்த டியூரேஷன் ஆஃப் இயர்ஸ் அவ்வளோ இருந்திருக்குல்ல தீபா அதனால அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜஸ்ல இருக்கச்சே ஒரு ஒரு சில இது குவாய்டா இருச்சே அப்புறம் திடீர்னு ஒரு குற்றால சம்பவம் நடக்கிறது அதனால அவர் இன்னும் இயங்கி கொண்டிருக்காருங்கிறது தெரிய வருது ஸோ இப்படி எப்படி 1 or 2 இன்ஸ்டன்சஸ் கொஞ்சம் சைலண்ட் ஃபேஸ் இருக்கு யாரும் தெரியாது இல்லையா அவர் தான்னு நீங்க ஒரு பேஜ் ஒண்ணு சொன்னாரு இவாதா குறுக்கிடும் போது எப்படி தெரியும் இவரை பத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேர்ல ஓர் உண்மையான துறவியை நாம் குறுக்கிட நேர்ந்தாலும் அவரை ஓர் மகா புருஷர் என்பதாக நம்பால் நம்மால் எப்படி பிரித்தறிய முடியும் சோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல புரிஞ்சிருக்காது மக்களுக்கு தெரிஞ்சது இன்ஸ்டன்சஸ் ஒரு ஒரு பிரபலமான ஒருத்தர் கிட்டயோ இந்த ராஜா கிட்ட நவாப் சும்மா இருக்க மாதிரில அதனால அந்த திருச்சி கட்ஜெட்ல போட்டார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர்ஸுக்கு அவர் கனவுல தோன்றினதுனால தெரிய வருது இல்லாட்டி எப்படி தெரியும் பெரியவாள் நமக்கு தெரியறது காமிச்சு கொடுத்துருக்கா அதனால நம்ம போறோம் ஆத்தென்டிக் சோர்ஸ் இல்லாம எப்படி தெரியும் ம்
ஆமா அந்த அதான் அப்புறம் அந்த நீ சொல்றது இந்த ஆத்தென்டிக் சோர்ஸ் இல்லல்ல பத்மா 598ல புழுதி படிஞ்சவரா இருக்கணும் அந்த புழுதி எல்லாம் ஒரு வைடூரியம் எழுதி. ஆமா ஆமா நமக்கு செல்வத்துக்கு மூலமா பெரியவா வரேன்னு சொல்லி காமிச்சிருக்கார். அவர் உடம்பு பூரா புழுதி இருக்கும், ஆனா அவ்வளோ வைடூரியம் அது இல்லையா, அது அடுத்த ஸ்டேஜ் நமக்கு காமிச்சிருக்கா. அது சில பேருக்கு புரியறது, சில பேருக்கு அது ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. அது நீ சொல்ற மாதிரி அந்த ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு புரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் சரிதான். அப்புறம் அட் எ டைம் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு ஒன்னே எனக்கு எப்போதுமே தோணும். அப்போ வந்து பெரியவா அட் எ டைம் நம்மளோட எங்க வேணா இருப்பாள்ல, இப்ப கூட நம்ம பேசுறதெல்லாம் பெரியவா கேட்டுதானே இருப்பா. டெஃபினட்டா டெஃபினட்டா, அதனாலதான் பெரியவா வந்து என் போட்டோ வச்சுக்கோ, என்ன பாரு, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் பத்தி ரொம்பவே சொல்லியிருக்கா இல்லையா. இருக்கு, அண்ட் நல்ல விதமா ஆயிடுச்சுன்னு பொறுத்துக்கு for the betterment of life. So adanal na romba yosipa ipo edita appadina periva namba plant liyu irpa namba veettukku vara guest roopamavo varva edhila vena irpa periva. So adanal romba conscious ah irukkanu adhe mari page 601 la andha paragraph la pathina andha rendu muslim ko அந்த இதன் பலனாக அந்த இரு பாமரர்களும் பழுத்து வேகளை போல் ஓர் நிலையை அடைந்து விட்டனர். அதாவது வெறும் பாமரனா இருந்தவளை அந்த நிலைமைக்கு உயர்த்திட்டாங்க எழுதியிருக்கா. ஆனா அதுக்கு ரீசனும் அதுக்கு முந்தினா சென்ற ஜென்மத்தில் புரிந்த ஒரு மகத்தான புண்ணியத்தின் பலனையொட்டி ஞானியின் வீக்ஷணத்தை இவர்கள் ஏற்றார்கள் அப்படின்னு எழுதியிருக்கா. ஏன்னா அவரு பாக்குறவா எல்லாருமே இந்த அந்த மாதிரி வீட்சணை காமிச்சு உயர்த்திட்டார நமக்கு தெரியல. நம்ம நவாபு கூட பார்த்தார் அவரை அந்த மாதிரி இந்த புக்ல எழுதியிருக்க வச்சு சொல்றேன். அந்த மாதிரி நவாபி நேரடியா பார்த்தார், பட் அவர் அந்த நிலைமைக்கு உயர்த்தினாருன்னு தெரியல. அவர்கள் அற்புதத்தை பண்ணி காமிச்சார், பட் இந்த இரண்டு பாமரர்களுக்கு தான் வந்துட்டு அந்த டக்குன்னு அந்த லேடர்ல ஏத்துற மாதிரி பண்ணியிருக்கார். ஏன்னா வந்து போன ஜென்மத்தில் புரிந்த ஒரு மகத்தான புண்ணியத்தின் பலன் எழுதியிருக்கார். அதே மாதிரி சதாசிவபிரம்மம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு வைஷ்ணவ வாலிபரையும் தன் வீஷமியத்தால துவைத்தியத்துக்கு மாத்தினான்னு எழுதியிருப்பான். அதான் நான் கேட்டு இருக்கேன் பெரும்பாலும், ஏன்னா அது என்னோட நேட்டிவ் பிளேஸா, அதனால பெரியவா யார் பெரியவா யார் பெரியவான்னு கேட்க சொல்லுவா ஒரு நாளைக்கு பதில் சொல்லுவா. யாருக்காவது பிராக்சர் அப்படி அப்படின்னாக்கா சதாசிவ பிரம்மத்துல அந்த கைய வெட்டி அது கை சேர்றது பாரு, அந்த இடத்த நம்ம படிக்கணும். அவளை விட்டு அதை படினா அவளுக்கு இருக்கிற அறிவறியில அது வந்து இதுவாயிடும், அவன் முடியாது. நம்ம ஏதாவது கேள்விப்பட்டோம்னா அந்த இடத்த படிச்சாக்க அவளுக்கு என்ன வைத்திய முறையோ சதாசிவம் ஃபர்ஸ்ட் போய் சரி பண்ணிடுவ, அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இதெல்லாம் அப்புறம். ஏன்னா புத்தூருக்கு போயிட்டு வரைச்சு எனக்கு ரொம்ப முடியவே இல்லை. ஒரு நாள் அந்த அந்த கட்டு அவுந்துருட்டும், பெரியவா இங்கதானே இருந்தா, ஓடி வந்து பெரியவா கட்டு அவுந்துருட்டும் நானே சுத்தி விடுவான்னு, உன் சுத்தி விடுன்னா. ஸோ அப்பாவை அங்க பெரியவா காலடியில போடும்போதே ஃப்ராக்சர்லாம் சரி பண்ணிட்டா, என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டா. சோ அவளுக்கு எல்லாமே அது வந்து தெரியும். அதே மாதிரி பரமசிவேந்திரா பத்தி எழுதிப்பால, அவர் வந்து கடந்த திருஷ்டியும் இந்த தூரதிஷ்டியும் கொண்டிருக்கா, ஃபியூச்சரும் தெரியும், ஏற்கனவே நடந்ததும் தெரியும் அவளுக்கு. சோ அந்த இடத்த படிச்சோம்னா அதுக்கு என்ன வைத்தியம், நம்மளோட பிறவி என்ன, அதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு அதுக்கு தந்த மெடிசின் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மணி ஔஷதங்களால் அந்த அந்த ராஜகுமாரி அந்த சத்குருல வந்து ரொம்ப திண்டாடுவுல, அந்த 16 பரிசனம் பண்றா பாரு, அது மாதிரி அந்த மாதிரி சிவியரா அஃபெக்ட் ஆன யாருக்காவது வேணும்னா
நம்ம அத எப்பயுமே இந்த இந்த எதுலயுமே நம்ம தப்ப முடியாது. அந்தந்த இடத்துக்கு தோன்ற அந்த இதை நம்ம பெரியவாள மனசுல வச்சுட்டு தோணிட்டு அவளுக்காக நான் வந்து இதை படிக்கிறேன் அப்படின்னு நம்ம படிச்சு விடணும். படிச்சா அவளுக்கு என்ன உண்டோ அது கிடைச்சிடும். அந்த வைத்திய முறை அதுக்குள்ள மருந்து எல்லாமே கிடைச்சிடும். அவளுக்கு என்ன உதவியோ அதெல்லாம் கிடைச்சிடும். சதாசிவ பிரம்மத்தோட போட்டோ கொஞ்சம் காமிய பெரியவாளோட இதுல. நான் காமிக்கிறேன், ஒரு செகண்ட் காமிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப் தீபா 609 ஒரு நீண்ட காலம் வரையில் அந்த பேராகிராஃபா, ஒரு நீண்ட காலம் வரையில் உலகில் இயங்கி வந்த சதாசிவ பிரம்மத்தின் மறைவு காலத்தை தவிர மற்றைய காலங்களில் அவர் எந்தெந்த பாகத்தில் எப்படி இயங்கி வந்தார் என்பதை நமது தமிழ்நாட்டினர் எவரும் அறிந்தார் இல்லை. அதாவது ஒவ்வொரு சமயத்தில் நமது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த அந்த அவதூத புருஷரின் பிரஸ்தாபங்கள் நின்றுவிட்டன. அவர் பிரம்மத்தின் நிலையை அடைந்தவராதலால் இந்த அகண்டத்தில் எந்த இடத்திலும் சஞ்சாரத்தை ஏற்ற வண்ணமாக இருந்திருக்க கூடும். பிரம்ம நிலையில் உள்ள இவர்கள் எந்த கோலத்தையும் அடையலாம். ஒரே சமயத்தில் பல கோலங்களிலும் வீற்றிருக்கலாம். ஆகாசத்தின் பேரில் தேரின்பத்தில் அமர்ந்திருக்கலாம். பூத உடலை கொல்லாமலும் இயங்கி வரலாம். மனம் வந்தால் ஒரே இடத்தில் அமர்ந்தும் இருக்கலாம். பிரம்மத்தின் பிரஸ்தாபம் மறைந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென்று ஒரு அதிசயமான செய்தி நாடெங்கும் தெரிய வந்தது. நான் அதான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பெரியவா வந்து எல்லா நிலையும் தாண்டி நம்மளோட சும்மா உட்காரணும்னு உட்கார்ந்து இருந்திருக்கா. போனா போறது வேடிக்கையா நம்ம இருக்கலான்றதுக்காக சும்மா உட்கார்ந்து இருந்திருக்கா. ஒரு கியூரியாசிட்டி தர என்னன்னா, இதுல இந்த பிரம்மம் வந்து எந்த அகண்டத்துல எந்த கோலத்திலயும் அமர்ந்திருக்கலாம், எங்க வேணாலும் இருந்திருக்கலாம், அட் டைம் பல இடத்துல இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதுல என்ன நடந்ததுன்னு கூட எழுதி நடந்திருக்குமோ, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இல்ல எழுதிருக்கலாம். ஆனா அதுதான் திலீப், அதுதானே நம்ம வந்து மகா பெரியவா சித்தியாச்சே. சிவா பெரியவா அட் அ டைம் ரெண்டு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துலயும் பெரியவா சித்தி ஆயிட்டான்னு சொன்னால கரெக்ட் கரெக்ட். அது வந்து ரெக்கார்டடா நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நிறைய இடத்துல சிவா பெரியவா இருந்திருப்பா அட் அ டைம். எப்படி வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இவரு சதாசிவபுரம் வேற கோலத்துல வேற பிளானட்ல கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அங்க என்ன நடந்ததுன்னு கூட எழுதிருக்கலாம் ஒரு கியூரியாசிட்டிக்கு. அதுவும் பெரியவா எழுத்து எழுத்து வந்து அல்வா மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். அந்த இதுதான் அந்த சாகுமணி அடிக்கப்படுகிறது அந்த பேராகிராஃப். அது கொஞ்சம் தான், அதுதான் கொஞ்சம் we can relate, நம்ம நிறைய பேர் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். பட் அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கன்சர்னிங்கான ஃபேக்டரா இருக்கு அந்த அந்த பேராகிராஃப். ஆமா, கணேஷ் சார் ஃபர்ஸ்டே சொல்றாரு. ஆமா சரி, இங்கே 7:10 ஆயிடுத்து. இன்னும் பேசலாம் பட் இது போட்டோ காமிக்க சார், நான் ஒரு செகண்ட் நான் காமிக்கிறேன். இதுதான் ஒரு போட்டோ, இதுதான் பிரம்மம், பிரம்மத்தோட போட்டோ. அப்புறம் இன்னொன்னு கூட காமிக்கணும்னு, இது இந்த போட்டோ மகா பெரியவாளோட இந்த போட்டோ நம்ம சிவா பெரியவா எடுத்த போட்டோ. பெரியவா வந்து தன்னோட தான் போட்டோ எடுத்திருக்கா. சிவா பெரியவா வந்து மகா பெரியவால போட்டோ எடுத்தது. இது
சரி 2 மினிட்ஸ் பிரசாதம் நிவேதியம் பண்ணிடுவேன். தாரா வந்து போட்டோன்னு சொல்றச்சே சிவராம சாஸ்திரிகள் வந்து சொல்லிந்த நான் போட்டோ எடுக்க போறச்சே அந்த அந்த கேமரால எடுத்தாராம் அப்போ விழலையாம் பெரியவா சிவா பெரியவா அப்போ வந்து ஏதோ அத சரிப்படுத்த சொல்லி இப்ப எடுன்னு சொல்லி எடுத்தாராம். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியா எனக்கு தோணித்தது. அதான் பகவான வந்து பகவான்னு காமிச்சிருக்கா, அந்த ரூபத்துல பகவான் எவ்வளவு குறைச்சிண்டு நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்திருக்காருனா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலை. இன்னைக்கு பெரியவாளுக்கு வந்து கதம்ப சாதம், பைத்தம்பருப்பு போட்டு பாயசம், அப்ளாம் அண்ட் வடாம். சூப்பர், சூப்பரா இருக்கு தர. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணி யூ மகாதேவ். குட் நைட் எவ்ரிபடி. நைட்.